maximum supply will be example 3.29 you are given demand function supply function ரெண்டு கொடுத்திருக்கு that means தேவை சார்பு அரிசி சார்பு இங்க consumer surplus then producer surplus that is நுகர்வோர் உபரி then உற்பத்தியாளர் உபரி இந்த ரெண்டு கண்டுபிடிக்கணும் கண்டிஷன் கொடுத்திருக்கிறது வந்து அட் ஈக்விலிபிரியம் ஸ்டேட் சில சமயம் அந்த அட் ஈக்விலிபிரியம் இருக்காது அப்போ கூட நம்ம வந்து நம்ம அதை ஈக்குவேட் பண்ணி we are finding x naught and p naught value so இது அட் ஈக்விலிபிரியம் கொடுக்கலைனாலும் கூட இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கண்டிஷன் எடுத்தா தான் எக்ஸ் நாட்டும் பி நாட்டும் கண்டுபிடிக்க முடியும் நான் ஸோ கிளியர் ரைட்டிங் அட் ஈக்விலிபிரியம் என்ன தெரியும் டிமாண்ட் ஃபங்க்ஷனும் சப்ளை ஃபங்க்ஷனும் ஈக்குவலா இருக்கும் ஸோ தட் மீன்ஸ் 18 மைனஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 இதை அப்படியே வச்சுக்க இதுக்கு எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 18 தென் பிளஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஏன்னா இங்கே மைனஸ் வரதுனால மேக்ஸில் எப்பவுமே ஏதோ ஒரு சைடு தான் சைன் சேஞ்ச் பண்ணணும் ஒன்னா என்எஸ்எஸ் அல்லது ஆர்எஸ்எஸ் ரெண்டுமே அட் அ டைம் கண்டிப்பாக சைன் சேஞ்ச் பண்ண கூடாது அதனால் இதை ரிமைன் சேம் இதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கோ ஸோ இங்கே ப்ளஸ் டூ எக்ஸ் என்ன வரும் பிளஸ் 4x தென் மைனஸ் 21 ஈக்குவல் டு 0 இல்லையா அப்போ 73 சார் 21 பிளஸ் 7 மைனஸ் 3 இந்த இடத்துல மைனஸ் 21 ஸோ எக்ஸ் பிளஸ் 7 எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 மைனஸில் வராது ஏன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்னால தான் வரப்போ மைனஸில் வராது பிளஸ் ப்ரைஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாமே மைனஸில் வராது ஸோ இங்கே ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா என்ன எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 3 நான் கொஞ்சம் பிகினிங்கே அந்த இதை மட்டும் செக் பண்ணிக்கிறேன் ஸோ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 3 இம்ப்ளைஸ் பி நாட் வந்து கண்டுபிடிக்கலாம் பி நாட் நம்ம எதில் வேணாலும் போட்டு கண்டுபிடிக்கலாம் ஏற்கனவே தெரியல இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் அதுவே இன்னொன்று பரிசுனங்க அதுவே சப்ஸ்டிட் பண்ணலாம் ஸோ 2x மைனஸ் 3 ஸோ 2 பிராக்கெட் 3 மைனஸ் 3 ஸோ 6 மைனஸ் 3 ஈக்குவல் டு 3 ஸோ பி நாட்டோட வேல்யூ இது ஸோ வித் இம்ப்ளைஸ் பி நாட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 9 பி நாட் எக்ஸ் நாட் 9 ஸோ தட் வில் பி ஓகே ஸோ இந்த ஆன்சர் வந்து 9 இது வந்து ஈக்குவிலிபிரியம் ஸ்டேஜில் இது வரக்கூடியது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் கன்சியூமர் சப்ளை இது நம்ம அதை பாருங்க இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் பீனா எக்ஸ்னா இதுக்கு வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன் தான் இருக்கும் கன்சியூமர் சப்ளைக்கு டிமாண்ட் ஃபங்க்ஷன் தேவை சார்பு நம்ம எடுக்கணும் ஸோ ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி எஃப்எக்ஸ் என்ன 18 மைனஸ் 2x மைனஸ் எக்ஸ்பயர் டிஎக்ஸ் மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட் வந்து 9 ஸோ ஈக்குவல் டு இது இன்டிகிரேட் பண்ணுறப்ப என்ன வரும் 18x மைனஸ் 2x2 பை 2 மைனஸ் x3 பை 3 லிமிட் வந்து 0 டு இன்ஃபினிட்டின்னு போட்டுருந்தான் 0 டு எக்ஸ் நாட் எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன 3 இல்லையா இப்போ இங்கே 0 டு 3 ஸோ லிமிட்டு 0 டு 3 மறக்காம இந்த மைனஸ் வந்து போடணும் இது சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கன்சியூமர் சப்ஸ்டிட் வந்து இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்க ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 27 யூனிட் அலகுகள் 27 யூனிட் நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ப்ரொடியூசர் சப்ளை அப்போ ஃபார்முலா என்ன வரும் பி நாட் எஸ் நாட் மைனஸ் இன்டெகிரல் 0 டு எஸ் நாட் ஜி ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ் இது வந்து எதற்குரிய ஃபார்முலா ப்ரொடியூசர் சப்ளைக்குரிய ஃபார்முலா
இப்போ இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், நைன் அப்படி கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த ஜீரோ டு த்ரீ ஜி ஆஃப் எக்ஸ்னா சப்ளை ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும் இல்லையா. சப்ளை ஃபங்க்ஷன் இது டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ பிஎச், பிஎச் சப்ளை ஃபங்க்ஷன் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஸோ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ டிஎக்ஸ். ஸோ ஈக்குவல் டு நைன் மைனஸ் டூ எக்ஸ் என்ன வரும், டூ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் த்ரீ எக்ஸ். தென் லிமிட் இஸ் வாட், லிமிட் வந்து ஜீரோ டு த்ரீ. இருக்கிறதே ரொம்ப ஈஸியான சாப்டர் எதுனா தேர்ட் சாப்டர் தான். ஆக்சுவலாக பிஸ்னஸ் மேக்ஸே ரொம்ப ஈஸி, அதுலேயும் குறிப்பாக தேர்ட் சாப்டர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கு. ஸோ இந்த என்ன இருக்கு நைன் மைனஸ் இந்த டூ டூ என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஸோ த்ரீ ஸ்கொயர் இந்த இதோ பிராக்கெட் அவருக்கு மைனஸ் அதனால பிராக்கெட் மறக்காமல் போடணும். தென் மைனஸ் த்ரீ பிராக்கெட் த்ரீ இது வந்து ஜீரோ ஆயிடும். ஸோ தென் இது ஈக்குவல் டு நைன் மைனஸ் நைன் ஜீரோவா, ஜீரோ வரக்கூடாது இந்த இடத்துல நைனு. ஸோ நைன் மைனஸ் ஜீரோ ஈக்குவல் டு நைன் யூனிட். விச் ஒன் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஸோ கரெக்ட் தான். ஸோ திஸ் இஸ் கரெக்ட் வந்து. ஸோ தட் ஆக்சுவல் ஈக்குவல் ஃப்ரீயம் சம நிலையில் நம்ம என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து டுவெண்ட்டி செவன் யூனிட், தென் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு நைன் யூனிட்.